าอีกแล้วไอ้นี่ตัวไหนนิวไปแล้วมา Happy Christmas Hey guys இன்னைக்கு வந்துட்டு வீடியோ என்னன்னு பார்த்தாவே தெரியும் என்னோட வியூ யா இன்றைக்கி வந்துட்டு ஹெவி ஸ்டார்ம் இருக்குது. நான் லாஸ்ட் வீலாகில் வந்துட்டு லைக் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு 2020 நியூ ஜெர்சியில் சொன்னேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்னோ ஸ்டார்ம். ஸோ 1 hour வந்துட்டு நல்லா ஸ்னோ ஃப்ளேக்ஸ். இன்னொரு 3 to 4 hours நான் இந்த வியூ அப்படியே காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகியிருக்கும். ஸ்னோ வந்துட்டு கொஞ்சம் நின்றுடுச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வெளியில் போகலாம். ஸோ ட்ராவலில் பார்க்கலாம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது எல்லாம் நான் சுற்றி காமிக்கிறேன். அண்ட் இப்போ சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு க்ளவுஸ்லாம் போட்டுட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஹெவி ஸ்னோ வந்துடும். ஸோ அப்புறம்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம வந்துட்டு கீழே வந்து அந்த ஸ்னோவெலாம் எடுத்து விளையாடும் போது வந்துட்டு கையெல்லாம் இன்னும் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு நேற்றுக்கே வந்து ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. வெதர் ஃபோக்கஸ்டிங்கில் வந்து இன்றைக்கி ஸ்னோ ஸ்டார்ம்ஸ் அனுப்பினி ரோட்லெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோவில் வந்துட்டு டீஐசிங் சால்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போவாங்க. நைட்டு வந்துட்டு சரியான ஸ்னோ ஸ்டார்ம். மார்னிங் வந்துட்டு எழுந்தப்படே பெட்ரூம் விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே வந்து நம்ம பேட்டியோ பார்க்கலாம், ஓப்பன் பண்ண போகிறோம். செம்மையாக ஸ்னோ அடித்து தள்ளிடுச்சு. என்னோடய மேட்டு, ஸ்லிப்பரு, ஷூ ரேக்கு, டஸ்ட்பின் மேலே ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகிருக்கு. இந்த ஸ்னோ பிளிஸ்ஃபுல் மார்னிங்கில் வந்துட்டு ஒரு ஹாட் சாக்லேட் சூடாக குடித்தா செம்மையாக இருக்கும். சான்ஸே இல்லை. இப்போ என்னோடய ஹாட் சாக்லேட்டோட நான் இந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ண போகிறேன். லாஸ்ட் 4 years வந்துட்டு இந்த வாட்டி தான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்னோ வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எப்படியோ இந்த ஸ்னோ வந்துட்டு 10 to 12 inches இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணப்பினே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்னோ. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்துட்டு பாத்வே கிடைக்கும் நம்மளுக்கு. பாரு இங்கே ஃபுல்லாக ஸ்னோ. வாக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நானியா வேர்ல்டுக்கு என்டர் ஆக போகிறோம். மார்னிங் எழுந்தப்பினா பார்த்தீங்கன்னா பேட்டி ஃபுல்லாக ஸ்னோவில் கவர்டு. அப்படியே வந்து வீட்டிலேருந்து வேறு வேர்ல்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ ரோடில் இருக்க ஸ்னோ எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பாத்வேஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இந்த ஸ்னோவில் வந்துட்டு நம்ம கார் ரைட் போகலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான். ஏன்னா வந்து ஸ்டேட்டில் ஸ்னோவில் ஸ்கிட் ஆகும் வண்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ என்னோட சேர்ந்து வாங்க இந்த ரைடை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மூமெண்ட்டில் வந்துட்டு சாங்லனா எப்படி நல்லா இருக்கும்ல? ஒரு ரைடோட நம்ம வந்துட்டு ஒரு சாங் கேட்டுட்டு போகும்போது அதுவும் இந்த மாதிரி மழை ஸ்னோலாம் இருக்கும்போது அதோட ஃபீலே வேறு. ஸோ ஒரு சிச்சுவேஷன் சாங் போட்டுடலாம். குடையில் நான் நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையைப் போல
ஸ்னோவிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு வியூ கிடைக்கும். இப்போது ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்னோவில் கவர் ஆகிருக்கும், பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும். அதில் வந்துட்டு எம்டி லேண்டுனா ஃபுல்லாக ஐஸில் வந்து கவர் ஆகிருக்கும். ட்ரீ பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்லாம் இல்லாமல் வெறும் ஸ்னோவில் கவர் ஆகிருக்கும் போது அழகாக இருக்குது பார்க்கவே. அந்த உட்ஸ் மட்டும் வந்துட்டு ஸ்னோவில் கவர் ஆகிருக்கும் போது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அழகாக இருக்குது. ஸோ எல்லா வியூவுமே வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஸ்னோ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கடுப்பான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம காரை வந்து க்ளீன் பண்ணுறது தான். அதுவும் வந்துட்டு ஸ்னோ வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாகிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்னோமேன் பண்ண போகிறோம், அதுக்காக இந்த பால்லாம் வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். எப்படி ஃபைனலாக வந்துட்டு நம்ம செஞ்சு முடிக்கிறோம் பார்க்கலாம். ரொம்ப ஆப்போசிட் லைட்
என்னது ஓகேவா? செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஸ்னோமேனுக்கு ஹேண்ட்ஸ். இஸ் தட் நைஸ் போட்டோ? ஓகே. ஸ்னோமேன், ஸ்னோமேன், தானிகா, ஸ்னோமேன், தானிகா. இந்த மாதிரி ஸ்னோமேன் கிரியேட் பண்ணுறதுலாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்குமே வந்துட்டு ஒரு ஃபன் டாஸ்க்கு தான். தாரா குட்டி ரொம்ப குட்டி பப்பனால அடுத்த வருஷத்துலேருந்து அவளும் வந்து சேர்ந்து எங்களோட சேர்ந்து இதை பண்ணுவா. பை பை ஸ்னோமேன், ஹாப்பி கிறிஸ்மஸ் தாரா குட்டி. ஹாய் சொல்லு ஸ்னோமேனுக்கு. ஐயோ கேரட் விழுந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஹே ஸ்வீட் ஹார்ட், ஸ்னோமேனுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் தள்ளி இல்லை உடைய போகுது. வெளியில் வந்துட்டு செம்ம ஸ்னோ, அதனால் ரொம்ப நாள் என்னோட ரொம்ப நாள் ஆசையை வந்துட்டு இன்னைக்கு நான் நிறைவேற்ற போகிறேன். அது என்னென்னா ரொம்ப சைல்டிஷாக இருக்கும், பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த ஸ்னோவில் சாரி கட்டிட்டு நம்ம வந்துட்டு ஃபோட்டோஷூட் பண்ண ஆசை. ஃபோட்டோஷூட்னால் ரொம்ப பில்டப்லாம் இல்லைங்க, ஒன்று ரெண்டு பிக் வந்துட்டு நல்லா மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் அழகாக பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். வெளியே போய் இப்போ ஃபோட்டோ எடுக்கலாம். ஸ்னோவில் வந்துட்டு சாரி கட்டிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதையும் குழந்தை வர வச்சுட்டு. சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ட்ரை பண்ணிடலாம், அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு மெமரபிளாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது, பிக் பார்க்கும்போது அந்த டைம் எப்படி இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க போகலாம். ஹாப்பி நியூ இயர் சொல்ற. இன்னும் கொஞ்சம், லெட்ஸ் மேக் டூ கோலாஸ். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா இந்த ஸ்னோவில் பார்த்தப்பன்ன நம்ம ஐஸ் கோலா இருக்குல்ல, அது சாப்பிடணும் போல ஆசையாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்துட்டு இப்போ ஐஸ் கோலா மேக் பண்ண போகிறோம். பார்த்து சிரிச்சிடாதீங்க, ஜஸ்ட் கட்டியாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.